உலகம் முழுக்க சிவ வழிபாடு பரவி கிடக்கிறது. சிவலிங்கத்தை முழுமையாக வணங்கினவர்கள் என்றாலே அதுவும் தமிழர்கள்தான். அந்த அளவுக்கு சிவலிங்கத்தை பற்றி தெரிந்து வைத்துள்ளார்கள் தமிழர்கள். சிவபெருமானால் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மொழி தமிழ் என்று சிறப்பு கூறப்படுகிறது. இதற்கு பிறகே தமிழுக்கு உண்டான கடவுளாக முருகனை நியமித்தார் சிவன். சிவலிங்கத்தை குறித்து நம் முன்னோர்கள் நன்கு அறிந்துள்ளனர். சிவலிங்க வழிபாட்டில் அணு அறிவியல் மறைந்துள்ளது. சிவலிங்கத்தில் இருந்து நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்கள் வெளிப்படுகின்றன. இதை நம் முன்னோர்கள் முன்பே கண்டறிந்து வழிபாடும் நடத்தியுள்ளனர். சிவனை உருவமற்ற வழிபாடாகவும் லிங்க வழிபாடாகவும் வணங்குவது சைவத்தின் சிறப்பாகும். சாதி, மத, இனம் என்று இல்லாமல் சிவனை உருவம் இல்லாமல் வழிபடுகின்றனர். லிங்க வழிபாடு என்பது தமிழகத்தில் தான் அதிகம் காணப்படுகிறது. தமிழகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளும் பரவி விரிந்து கிடக்கிறது. சிவனை தமிழை தோற்றுவித்த கடவுளாகவும் இருக்கிறார். தென்னாருடைய சிவனை போற்றி, என்னாருடையவரும் இறைவா போற்றி, தென்கலை மலைவானை போற்றி என்ற பாடலும் பயிலும். அவர் தமிழகத்தைச் சேர்ந்த கடவுள் என்று விளங்குகிறது. மேலும் தமிழகத்தில் 63 நாயன்மார்களும் சமய குரவர்களும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் ஆகியோர் போற்றியும் பாடியுள்ளனர். இராவணன் சிவபக்தர்களின் முதல்வனாக இருந்துள்ளார். இதனாலே அவருக்கு லிங்கேஸ்வரன் என்ற பட்டம் சிவனால் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவன் அணுவின்றி எதுவும் இயங்காது என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். லிங்கத்தின் புரோட்டான் என்ற அணுவின் கருப்பகுதி, எலக்ட்ரான் என்கிற மின் அணுக்கள் வலது நீள்வட்ட பாதையிலும், நியூட்ரான் என்ற மின் அற்ற சிற்றணுக்கள் இடப்பக்கமாக எலக்ட்ரான்கள் எதிர்ப்பாதையிலும் புரோட்டானை சுற்றி வந்த வண்ணமாக இருக்கின்றன. ஒவ்வொரு அணுவும் பிராண வடிவமும் உள்தொடர்பும். புரோட்டான்கள் ஸ்ரீ அகரமாகவும், எலக்ட்ரான்கள் ஸ்ரீ உகரமாகவும், நியூட்ரான்கள் ஸ்ரீ மகரமாகவும் இருக்கின்றன. அகரமே இறைவன், உகரமே உயிர் சக்தி, மகரமே இரு சக்திகள் இணையும் மகாசக்தியாகவும் இருக்கின்றன. இதை நம் முன்னோர்கள் முன்பே கண்டுபிடித்து வழிபாடும் நடத்தியுள்ளனர். மேலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றின் பங்காய் சிவலிங்கம் சேர்ந்தால் ஆணவம், கண்மம், மாயை முறையே தென்பதம், தற்பதம், அசிபாதம் என்று அழைக்கப்படுகிறது. தற்பதம் ஜீவனுள்ள பறந்து நிற்கின்ற அருட்சக்தி, அசிபாதம் மும்மூலம் நீக்கிய சுத்த ஆன்மாவாகவும், ஜீவனுள் தங்கியுள்ள பரவி வியாபித்துள்ள அருட்சக்தி கலப்பிடமாகவும் இருக்கிறது. இம்மூன்றும் வேத பந்தங்கள் பிரவாணத்தின் அனுபந்தமாகும். பிரபஞ்சம் தோற்றமாய் விளங்கும் அனைத்து பொருட்களும் இவ்விதமாக அணுக்கூட்டமாய் மாறுபட்ட குணங்களுக்கு தக்கவாறு பொருட்களும் தன்மையுமாக மாறுகிறது. எந்த ஒரு தனிமங்களும் அதன் தோற்றத்திற்கேற்ப பரிமாணம், அடர்த்தி மற்றும் எடை வித்தியாசமாகும். இரசாயன குணத்தன்மையும் இவை யாவும் அணுக்கூட்டங்களின் வேறுபாடுகளுக்கேற்ப அமைகிறது. உதாரணமாக நியூட்ரான்களின் எண்ணிக்கையை பொறுத்து எடை கூடுதல் குறைதல் ஆகும். புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுபடும் போது தனிமங்களின் இரசாயன குணங்கள் மாறுபடும். இம்மாற்றத்தை மையப்படுத்தப்பட்ட அலோக அணு எண்ணும் எடையும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். முன்பே சொன்னபடி ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இது நடைபெறுகிறது. அருணாச்சலம் இவ்வடைப்பில் ஒரு உலோகத்திலிருந்து மற்றொரு உலோகத்தை உருவாக்க, மாற்ற மறைக்க இயலும் என்பதை உருகுலைத்தால் எதையும் உருவாக்க முடியும். அணுமாற்றத்தை செய்யவும் வழிமுறைகள் உள்ளது. மனகாந்த அலைகளை உருவாக்கி அருட்காந்த அலையாக்கி அணுமின் மாற்றங்களை உமிழும் சக்தியாக வல்லவர்களே ஞானிகள். உற்பத்தி என்ற சக்தி ஒவ்வொரு அணுவும் தன்னிலிருந்து தனது உருக்கமான மற்றொரு அணுவை வெளிப்படுத்தும் தன்மை படைத்தது. அதே போல நமது உடலும் செல்களும் திசுக்களும் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம் நர்த்தமலை அருகே பழமை வாய்ந்த சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேகமலை மேற்பரப்பில் பல்லாயிரக்காண்டுகளாக அருவி சிங்கம் ஒன்று சுனைநீரை சுரந்து காணப்படுகிறது. கல்வெட்டு ஆய்வுகள் இந்த சுனையில் உள்ளே 8 அடி கொண்ட லிங்கம் ஒன்று சுயம்புவாக கோயிலில் கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தொல்லியல் துறை அனுமதியுடன் தன்னார்வலர் அமைப்பு மற்றும் பக்தர்கள் அந்த சிவலிங்கம் உள்ள குகையை தேடினார்கள். கடந்த 4 நாட்களாக சுனையில் இருந்த நீர் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டு சகதியுடன் அந்த சிவலிங்கம் தோண்டி எடுக்கப்பட்டது. மேலும் இந்த சிலையை அங்குள்ள மக்கள் ஒரு புதையலாக நினைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த சிலையை தினமும் 3 வேளைக்கு மேல் தொழுது வந்தால் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று அந்த வரலாற்று சுவடிகளில் குறிப்பேடுகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதனால் மக்கள் மேலும் ஆவலோடு அந்த சிலையை வழங்கி வருகிறார்கள். மேலும் இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.